நாற்பத்து மூன்று வருடங்களுக்கு முன்பு நடந்த வியட்நாம் போர் அது குண்டு மழை பொழிந்தவுடன் உடலில் பட்ட தீ காயங்களோடும் அபய அலறல் சத்தங்களோடும் எல்லோரும் ஓடிவர அந்த கூட்டத்திலே நிர்வாணமாக அலறியபடி ஓடி வந்தாலே ஒரு நேபாளம் சிறுமி மறந்துவிட முடியுமா ஏபி புகைப்படக்கார நிக்கூட் எடுத்த அந்த புகைப்படத்தை மறந்துவிட முடியுமா போரின் உக்கிர வக்க களங்களை கண் முன்னால் காட்டும் அந்த புகைப்படத்தை கண்டு கண்ணீர் வடிக்காதோர் உலகில் உண்டோ நெஞ்சம் போகாதார் உலகில் உண்டோ அதுதானே ஜெர்மனியின் வார் விக்டிம் பிஸ் அவார்டு என இனம் காணப்பட்டு உலக அரங்கின் பொது புத்தியை புரட்டி போட்டது பொது புத்தியை கலங்கடித்தது உடம்பு முழுக்க தீக்காயங்களோடு ஒரு போர் உக்கிர லோகோவாக கண்ணீர் பிம்பமாக உலகத்திற்கே பேசிய அந்த சிறுமி இதோ இப்போது தன்னுடைய ஐம்பத்து மூன்றாம் வயதில் உணர்வோடு பேசியிருக்கிறார் உயிரோட்டமான வார்த்தைகளோடு டி டபிள்யூ நியூஸ் என்கின்ற ஜெர்மன் பப்ளிக் சர்வீஸ் வீடியோ பதிவிலே அந்த பெண்மணியின் பெயர் பான் ட்ரேடன் அமைதி பரிசு பெற்றுள்ள அவர் புன்னகை ததும்பிய முகத்தோடு சில வருடங்களுக்கு முன்பு பகிர்ந்துள்ள வார்த்தைகள் இவை கேட்கிறீர்களா இந்த ட்ரேடன் அமைதி பரிசை பெற நான் கொடுத்து வைத்தவள் இதன் பின்னே நிறைய 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 அர்த்தங்கள் பொதிந்து கிடக்கின்றன அந்த புகைப்படத்தை போர்க்குண்டின் அனல் பட்டு நான் ஓடிவரும் அந்த புகைப்படத்தை தனியே பார்ப்பதை நான் தவிர்த்து வந்தேன் அந்த புகைப்படத்தில் என்னுடைய வாயும் என்னுடைய கண்களும் என் உடம்பும் ஒரு மனுஷியின் கொடூர அகோர நிமிடங்களை கோடிட்டு காட்டுகிறது ஒரு பிம்பமாக ஒரு லோகோவாக அதை பார்க்க எனக்கு தர்ம சங்கடமாக இருந்தது நான் ஏன் நிர்வாணமாக இருந்தேன் என்னுடைய சகோதரனும் சொந்தக்காரர்களும் அருகிலே இருந்தார்களே நான் ஏன் அப்படி நிர்வாணமாக ஓடினேன் வானில் சத்தம் வர நான் நிமிர்ந்து பார்த்தேன் நான்கு குண்டுகள் கீழே விழுந்தன எங்கு பார்த்தாலும் தீச்சுவாலைகள் அந்த நெருப்புதான் என்னை என் உடம்பை புசுக்கிவிட்டது அப்போது என்னுடைய வயது ஒன்பது என் உடம்பை நெருப்பு விட்டது என் உடம்பு முழுவதும் அசிங்கமாகிவிட்டது என் உறவினர்கள் என்னை வித்தியாசமாக பார்ப்பார்களே அசிங்கமாக பார்ப்பார்களே உம் இதோ இப்போது அதே படத்தை பார்க்கிறேன் இப்போது எனக்கு தர்ம சங்கடமாக இல்லை எனக்கென்று ஒரு குழந்தை பிறந்த பிறகு எந்த குழந்தையும் போன்ற துன்பங்களை படக்கூடாது படவே கூடாது அந்த வகையில் அந்த புகைப்படம் மிகவும் சக்தி வாய்ந்த புகைப்படம் ஒரு புகைப்படம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்றால் ஏன் நாம் எல்லோருமே அன்பு பாடமாக இருக்கலாமே அமைதி பாடமாக இருக்கலாமே குண்டுகள் விழுந்த அந்த நிமிடங்களில் நான் ஓடினேன் ஓடினேன் உடல் களைப்பாகும் வரை ஓடினேன் ஓரிடத்தில் நின்று விட்டேன் உடன் ஓடி வந்த சகோதரர் உறவினரோடு ஒரு படைவீரர் எனக்கு தண்ணீர் கொடுத்தார் என் உடம்பு முழுவதும் எரிச்சல் எரிச்சல் என் உடல் மேல் நீரை ஊற்றினார் அப்போது என் நீர் கொப்பளங்களின் வெப்பநிலை எவ்வளவு இருந்தது தெரியுமா சுமார் நூறு டிகிரி செல்சியஸ் எனவே அதன் மேல் ஊற்றப்பட்ட தண்ணீரால் காயங்கள் இன்னும் ஆழமாகிவிட்டது வலி எவ்வளவானதென்றால் நான் என் நினைவை இழந்து விட்டேன் பிறகு என்ன நடந்தது என்று மற்றவர்கள் சொல்லித்தான் தெரிந்து கொண்டேன் இதிலிருந்து அந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் தெரியுமா தொடர்கிறார் பான் கி ஃபியூக் இப்படி அணுகுண்டுகளை வீசி அளிக்கும் முடிவுகளை எடுப்பவருக்கு என்றாவது எங்காவது தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறதா மாறாக சிறந்த போர் சாணக்கியர் என்ற டைட்டில் தானே தரப்பட்டிருக்கிறது வார்த்தைகள் தோற்று நிற்கின்ற பொழுது போர்கள் மலர ஆரம்பிக்கின்றன ஒரு போரின் முதல் பலிக்கடா உண்மை என்கின்ற மதிப்பீடு தானே எந்த நிலையிலும் குண்டுகளை வீசுதல் என்பது தீவிரவாதமே ஒவ்வொரு தழும்பும் சொல்லும் செய்தி நான் உயிர் பிழைத்து வந்திருக்கிறேன் என்பதுதானே போரின் முடிவுகளை அதில் செத்தோரே பார்க்கின்றனர் வாழ்ந்து கொண்டிருப்போர் அல்ல மறந்து விடாதீர்கள் உலக வரலாற்றிலே இதுவரை எந்த போரும் எதையும் சாதித்ததில்லை